எப்படி திடீர்னு நான் வந்து இங்கே நின்னேன்னு பார்க்குறீங்களா? இப்படி நின்ன மாதிரியே டக்கு நீங்க நான் மலையிறேன் பாருங்களேன். என்ன ஆச்சரியமாக இருக்கா? என்ன நிற்கிறேன், மலையிறேன், திருப்பி நிற்கிறேன், திருப்பி மலையிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் கிடையாது, இது பெரிய ஒரு டிசப்பியரிங் ஆக்டும் கிடையாது, நான் எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பற்றி தான். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நபரோட பேர் எரிக் வெய்ஸ். இவர் வந்து 1874ல் பூடாபெஸ்ட் ஹங்கேரின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹாரி ஹவுடோனி. இந்த ஹவுடோனி அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் ஒரு பெரிய எஸ்கேப் ஆர்டிஸ்ட். எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னா என்ன, அதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்கேப் ஆர்டிஸ்ட்ன்றவங்க வந்து இப்போ அவங்கள வந்து நீங்கள் சங்கிலியால் கட்டி ஒரு 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 கடலுக்குள்ளே போட்டிங்கன்னா, சங்கியால் கட்டி 10-20 பூட்டை போட்டு எல்லாத்தையும் பயங்கரமாக லாக் பண்ணி போட்டிங்கன்னா கூட, கடலுக்குள்ளே தூக்கி போட்டிங்கன்னா அங்கேருந்து அந்த இதுலேருந்து சங்கிலேருந்து எஸ்கேப்பை வெளியே வந்துடுவாங்க. அவங்கள ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சி லாக் போட்டு நீங்கள் ப்ராப்பராக இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஜெயில், அது புடலாக இருக்கட்டும், இல்லை வந்து திஹார் ஜெயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா யூஎஸில் இருக்க ஜெயிலாக இருக்கட்டும், எப்பேற்பட்டலாம் சைனீஸ் ப்ரிசனாக இருக்கட்டும், எந்த ப்ரிசனாக இருந்தாலும் அதுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதாவது இவங்களோட இவங்களை கயிறில் கட்டியோ இல்லை தண்ணியில் போட்டோ இல்லை ஒரு ஒரு இதுக்குள்ளே அடித்து ஃபுல்லாக நீங்கள் லாக் பண்ணினா கூட வெளியே வந்துடுவாங்க. இது வந்து இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதுதான் எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து இவரோட அப்பா வந்து ஒரு ஜூ யூதர், அவர் ஒரு ரபி. அவர் இவர் வந்து 9 வயசாக இருக்கும் போது இவர் கொண்டு போய் சர்க்கஸில் சேர்த்துறாங்க. இது ட்ரெப்பீசியம்னு, ட்ரெப்பீசியம் ஜம்ப் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுற வால்ட் பண்ணுற ட்ரெப்பீசியம். அதில் வந்து இவர் பயங்கரமாக அந்த வால்ட்டிங் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆக்ரோபேட்டிக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறதுனால அந்த வயசுலேயே இவருக்கு ஒரு பேர், பிரின்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு ஒரு பேர். அது வந்து நிறைய பேர் அவரே வச்சுக்கிட்டாங்கன்றாங்க. பட் பயங்கரமான டேலண்டடான பர்சனு. ஸோ சின்ன வயசுலேயே சர்க்கஸ்ஸு, ட்ரெப்பீசியம் ஆர்ட்டு இது எல்லாமே கற்றுக்கிட்ட எரிக் வெய்ஸ், இன்னொரு பேர் தான் ஹாரி ஹவுடோனி. இவர் வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வாழ்க்கையை பார்த்து இந்த பிரதர் பண்ண போகிறோம் இருக்குது, வீடியோக்குள்ளே போக போக பார்ப்போம். வாங்க, நான் சொன்ன மாதிரி 9 வயசுலேயே எரிக் வெய்ஸ் அவர் நேராக போய் சர்க்கஸில் நிறைய விஷயம் கற்றுக்கிறாரு, மேஜிக் கற்றுக்கிறாரு, நிறைய ஸ்டன்ட்ஸ் கற்றுக்கிறாரு. நிறைய ஸ்டன்ட்ஸ் கற்றுக்கிட்டு என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய வாட் யூ கால் தட், எஸ்கேப்பாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருமே பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல்லாக கையிலேருந்து காலேருந்து டோட்டலாக செயினால் சுற்றி, இவ்வளோ பெரிய இரும்பு செயினால் சுற்றி பெரிய பெரிய பூட்டை போட்டு அந்த சாவியெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. தூக்கி அவரை ஒரு பிரிட்ஜிலேருந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே வெளியே வரலன்னா முழுகி செத்துருவார், ஆனால் வெளியே வந்துடுவார். எப்படி அந்த செயினை அறுத்தார், எப்படி அந்த பூட்டை திறந்தாருன்னு தெரியாது, சாவி அவர்கிட்ட இருக்காது. அதே மாதிரி இருக்கிறதுலேயே ரொம்ப டஃபஸ்ட்டு ப்ரிசன் ஜெயிலு, அந்த ஜெயிலில் வந்து எப்பேற்பட்ட கைதியும் வெளியே தப்பிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஜெயிலு. அந்த ஜெயிலுக்குள்ளே போய் இவர் அடைச்சிட்றாங்க, ஃபுல்லாக எல்லாம் ஷூட்லாம் பண்ணுறாங்க. அந்த ஜெயிலேருந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வெளியே வந்துடுறாரு. கவர்மெண்ட்டுக்கே பயங்கர ஆச்சரியம், போலீஸ்க்கே பயங்கர ஆச்சரியம். சைனீஸ் டார்ச்சர் செல் அப்படின்வாங்க, ஃபுல்லாக செயினில் சுற்றி கையை காலெல்லாம் ஃபுல்லாக அசைக்கக்கூட முடியாது, தலகியில் ஒரு பெரிய ஒரு 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 பேரல், கிளாஸ் பேரல் மாதிரி இதுக்குள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே தலகியில் போட்டுருவாங்க, ஸ்ட்ரைட்டாக தலகியில் போட்டுருவாங்க. அதுக்குள்ளேருந்து குறிப்பிட்ட அந்த மூச்சு விடுற கேப்பு, ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு மனுஷன் எவ்வளோ இருக்க முடியும், அந்த கேப்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். இன்னொரு ஃபேமஸ் ஆக்ட் அவரது வந்து, இந்த பெரிய பால், அப்போல்லாம் பால் கேன் இருக்கும், எவ்வளோ பெரிய பால் கேன் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க, அந்த பால் கேனுக்குள்ளே ப்ராப்பராக அந்த பால் மேலே இருக்க முடிதான் சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணி உள்ளே வச்சாலும் அதுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுவார். ஸோ ஹீ கேன் சீட் டெத், சாவியே இவர் வந்து தோக்கடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான பேர் வந்துடுது. இவர் பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு, சில படங்களில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து எங்கே இருந்தாலும் தப்பிச்சிடுறாரு. ஸோ அ மேன் ஹூ கேன் சீட் டெத், ஹாரி ஹவுடோனி அப்படின்னு ஒரு பேர் எடுத்துடுறாரு.
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னால் டெத்தை சீட் பண்ண முடியும், சாவியை என்னால் ஏமாற்ற முடியும், அதனால் ஒருவேளை நான் செத்துட்டு என்னை புதைச்சிருவாங்க, புதைச்சதுக்கு அப்புறமும் நான் மறுபடியும் உன்னை வந்து பார்ப்பேன், என்னை வந்து எனக்கு ஃப்யூனரெல்லாம் முடித்தாலும் மறுபடியும் உன்னை பார்ப்பேன், அப்போ உன்னை பார்க்கும்போது நான் ஒரு கோட் வேர்டு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்காரு ஒய்ஃப் கிட்டே, இந்த கோட் நம்பர் கொடுப்பேன் இந்த கோட் நம்பர் கொடுப்பேன், அப்போ நீ நான் தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஆத்மா இன்னொருத்தருக்குள்ளே வந்து அந்த மாதிரி நான் வருவேன் இப்படிலாம் வந்து, ஆனால் கோட் வேர்டை சொல்கிறார், இந்த கோட் வேர்டு சொன்னால் அதை நான் தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒய்ஃப் கிட்டே சொன்னோன்னா ஒய்ஃபும் அதை நம்புகிறாங்க, ஓகே என் புருஷன் செத்தாலும் வருவார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இவர் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு, இது வந்து ரொம்ப நம்புகிறாரு, ஐ கேன் சீட் டெத் அப்படின்னு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது, அவங்க ஒய்ஃபும் அதை நம்புகிறாங்க. இப்போ என்ன ஆகுது, இவர் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்கள, அந்த காலகட்டத்திலே ஃபேமஸ் ஆகிறாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கு மனுஷன், ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, 5'6" தான் அவர் ஹைட்டு, 5'6" என் ஹைட்டு. அப்போ வந்து என்னாச்சு, ஒரு நாள் இவர் இந்த ஷோ முடிச்சுட்டு பேக் ஸ்டேஜில் இருக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, வந்து கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காமே. ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங் தான். அப்போ நான் உங்கள் வயிற்றில் வந்து குத்துட்டுமா அப்படின்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவர் வயிற்றில் டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறான். அவர் அந்த வழியை தாங்குறாரு, ஆனால் பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறான். பஞ்ச் பண்ணோன்னே ஒரு நாள் முடியல, அதுக்கப்புறம் காமிச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்றாரு. அவனுங்களையும் அதுக்குள்ளே அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் வந்து அமைச்சிடுறாங்க. அமைச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் சொன்னேன்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு, அதனால் என்னால் எதுவும் தாங்க முடியும், ஐ கேன் சீட் டெத், ஐ கேன் டேக் பெயின் அப்படின்லாம் சொல்கிறாரு. போனதுக்கப்புறம் பயங்கர வலி சுருண்டுறாரு, சுருண்டதுக்கப்புறம் அவரால் முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஷோ அட்டன் பண்ணுறாரு. ஷோ அட்டன் பண்ணதுக்கப்புறம் வலி ஜாஸ்தி வருது, வலி ஜாஸ்தி வருது, வலி ஜாஸ்தி வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, October 31st, 1926, 52 வயசாக இருக்கும்போது ஹாரி ஹடோனி இறந்து போயிடுறார். இறந்து போனதுக்கப்புறம் அவரை அந்த அவங்களோட சம்பிரதாயம் படி அவரை வந்து புதைச்சிட்றாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அவர் ஒய்ஃபுக்கிட்ட, செத்தாலும் நான் மறுபடியும் எந்திரிச்சு வருவேன், ஒரு கோடும் கொடுக்குறாரு, இதுதான் அந்த கோட் நான் சொல்லுவேன், அப்படி தெரிஞ்சுக்கணும் இது நான் தான். இப்போ கேள்வி என்னென்னா, இவ்வளோ பெரிய எஸ்கேப் ஆர்டிஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் தப்பிச்சவர், இப்படிலாம் டெத்தை சீட் பண்ணவர், யூஎஸ்ஏவே எல்லாத்தையும் மூக்கு மேலே விரல வச்சு பார்க்க வச்சவர், இறந்து போனதுக்கப்புறம் சொன்னபடி மறுபடியும் உயிரோட வந்தாரா வரலையா? தம் புருஷன் இவ்வளோ பெரிய ஆள், தம் புருஷன் போய் சொல்ல மாட்டார், தம் புருஷன் ரொம்ப டேலண்டடான பர்சன், சொன்னதை கண்டிப்பாக செய்வார், இத்தனை ஈவெண்ட்ஸில் இத்தனை டாஸ்கில் வந்து இவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு வந்தவர், தண்ணிக்குள்ளே தப்பிச்சு வந்தார், ஆகாயத்துலேருந்து குதிச்சார், ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தார், எந்த மனுஷனும் பண்ண முடியாத விஷயத்தை பண்ண ஸ்பெஷல் பர்சன் என் புருஷன். அவர் சொல்லியிருக்கார், நான் திருப்பியும் வருவேன்னு ஒய்ஃப் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளுக்கு இவங்க வந்து இந்த கேண்டல்லாம் பற்ற வச்சு வெயிட் பண்ணுறாங்க, என் புருஷன் வந்துடுவார், என் புருஷன் வந்துடுவார், என் புருஷன் வந்துடுவார்னு. ஒரு வருஷம் ஆகுது, ரெண்டு வருஷம் ஆகுது, மூணு வருஷம் ஆகுது, போயிட்டே இருக்குது, 10 வருஷம் ஆகிடுது. 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே என் புருஷன் வரமாட்டார், இதுக்கு மேலே நான் கதவை திறந்து வைக்க போகிறதில்ல, அந்த கதவை மூட போகிறேன் அப்படின்னு கதவையை மூடிட்டாங்க. அவங்க நம்பிக்கையும் தொலைச்சிட்டாங்க. அவர் சொன்னார் வருவாருன்னு, ஆனால் சொன்ன வார்த்தை அவர் காப்பாற்றலை, அவர் வரமாட்டார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கல, அது வேறு விஷயம், பட் அவர் மறுபடியும் வருவார் அப்படின்ற நம்பிக்கை பொய் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வருவேன்னு அவர் சொன்ன வார்த்தை பொய் ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த ஹாரி ஹடோனியை பற்றி தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணிக்க போகிறோம், எதுக்கு இந்த கதையில என்கிட்ட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விஷயத்துக்கு வரேன். அவர் பெரிய எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு தான், பல விஷயங்களை பண்ணார், பல விஷயங்களை தப்பிச்சார், டெத்தை சீட் பண்ணார், மறுபடியும் நான் உயிரோடு வருவேன் அப்படின்னு தான் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னார், அதையும் அவங்க பொண்டாட்டி நம்பினாங்க.
ஆனால் அது நடக்கவே இல்லை. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷன், அந்த ப்ராமிஸ் அவனால் கீப் அப் பண்ண முடியல. ஆனால் பைபிளில் சீடர்கள்கிட்ட ஜீசஸ் சொல்கிறாரு, என்னை இப்படி வந்து துன்புறுத்துவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, என்னை கொல்லுவாங்க, உங்களுக்காக அதை எதாவது நான் சகிச்சுப்பேன், உங்களுக்காக கையிலையும் காலிலையும் ஆணி அடிக்கப்பட்டு என் ரத்தத்தை சிந்தி நான் உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன், ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் மூணாவது நாள் உயிரோடு திருப்பி எந்திரிச்சு வருவேன் அப்படின்றாரு. இப்போ நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், மனுஷனோட ப்ராமிசஸ், நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஃபால்ஸ் ப்ராமிசஸ் இருக்கும். கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படி லவர் சொல்லலாம், நான் எப்போதும் உனக்கு இருக்கிறேன்னு அப்பா அம்மா சொல்லலாம், நான் உன் கூட இருப்பேன் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலாம், இந்த வேலை உனக்கு தான் அப்படின்னு உன் பாஸ் சொல்லலாம், நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு உன் ஃப்ரெண்டு சொல்லலாம், இப்படி யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். பட் இது எதுவுமே நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா மனுஷங்க மனுஷங்க சொன்ன வார்த்தையை அவங்க வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, மூணாவது நாள் உயிர் தந்து எழுந்திருப்பேன்னு சொன்னபடியே மூணாவது நாள் உயிரோடு வந்தது இயேசப்பா மட்டும்தான். அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்காக நான் இருப்பேன், நீங்கள் ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ, நீங்கள் வந்து பெண்டகாஸ்டோ, நீங்கள் வந்து ரோமன் கேத்தலிக்கோ, நீங்கள் வந்து ஜெஹோவா விட்னஸோ, நீங்கள் வந்து தலித்தோ, நீங்கள் வந்து நாடார் கிறிஸ்டியனோ, இதெல்லாம் வந்து ஜீசஸ் பேர் கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் பண்ணுற கேவலமான விஷயங்கள். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், உங்களுக்காக மறுபடியும் மூணாவது நாள் எந்திரிச்சு வருவேன். சொன்னபடி வந்தார், சொன்னபடி இன்றைக்கும் நம்மளுக்காக தான் இருக்கார். நம்ம என்ன பண்ணாலும் அவர்கிட்ட போயிட்டப்பா என் கூட இருங்கன்னு சொன்னால் ஜாதி மதம்லாம் பார்க்காம உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். யூ நோ வை? ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.